ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து கரெக்டாக வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து 1 ரூபி காயின் வச்சு அப்படியே நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு 2 ஆண்டனாவும், அந்த ஆண்டனா வந்து பிளாக் கலர் ஸ்டிக் பென் அல்லது கெச் பென், அந்த மார்க்கர்லாம் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு நல்லா ஷேடிங் கொடுத்துருக்கணும். உள்ளே வந்து ஷேடோ அடிச்சிடணும். ஓகேவா? அந்த அவுட்லைன் வந்து வெளியில் போயிடாமல் ஷேடோ அடிச்சிடணும். ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு வந்து ரெண்டு ஆண்டனா வந்து ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கண் வரைய போகிறோம். கண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள்குள்ளேயே ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகேவா? தேர்டு ஒன்று வந்து அந்த செகண்ட் சர்க்கிள் போட்டோம்ல, அதுக்கு இன்சைடில் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் போகிறோம். ஏன் அந்த சர்க்கிள் போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த லைட்டிங் இருக்குல்ல, லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே வந்து படும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட பக்கத்தில் யாரோ இருந்தாங்க, மேன் அது எது டாக் எதோ சம்திங் எது வேணாலும் இருக்கலாம், அது நீங்கள் பக்கத்தில் அதோட கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜன்னல் வெளிச்சத்தோட அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து பட்டிருக்கும். அதனால தான் அதை வந்து வெயிட் வந்து நம்ம வந்து. நெக்ஸ்ட் வந்து மவுத் வரையில் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட வரைஞ்சுன்னா பார்க்குறது நல்லா. கீழே வந்து ஆஃப் சர்க்கிளில் வந்து அதோட பாடி வரும். ஃபுல் சர்க்கிளில் தான் இருக்கும், நமக்கு கண்ணுக்கு வந்து விசிபிள் ஆகிற வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷனை ஏற்றாமல் பென் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஹேர், பின்னாடி வந்து லைட்டாக ஹேர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட லெக் இருக்கா, லெக் வந்து லைட்டாக தரும், ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் அது எம்டி ஓட்டம்னா பார்க்குறது நல்லா இருக்கு, அதனால ஒரு லீஃபில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி வரையலாம். ஓகேவா? சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க, அது வந்து வெயின் சென்டரில் உள்ள அந்த லீஃபோட வெயின் ஓட்டுருங்க. ஓகேவா? அந்த லீஃபுமே உங்களுக்கு என்ன பொசிஷன் தேவையோ ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், பென் பண்ணி வளைஞ்சு போடலாம். ஓகேவா? சென்டரில் உள்ள வெயினை மட்டும் நீங்கள் என்ன பொசிஷனில் தேவை அப்படின்னு வளைச்சி போட்டீங்கன்னா வெளியில் போகாமல் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்லோவாகவே கலர் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லோவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட்டு போக போக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். தனியாக எடுத்து நமக்கு வந்து விஷயம் இல்லாமல். ஓகே, தேங்க்யூ டியர் சில்ட்ரன்ஸ்.